ஜனவரி மாத 2021 ராசி பலன் வரிசையில் சிம்ம ராசிக்கான பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நெருப்பு உறுப்புக்கான ராசி கிரகங்களின் ராஜாவான சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசியாகும். சூரியனைப் போலவே இந்த ராசியின் கீழ் பிறந்தவர்களும் ஆட்சியாளர்கள். பிறப்பிலிருந்தே அவர்கள் இயல்பில் தலைமைத்துவ திறனில் தரம் தெரிகிறது. இந்த ராசியின் ஒருவரிடமிருந்து பிரிந்தவுடன் அவர்கள் ஒருபோதும் திரும்பி அவர்களை பார்ப்பதில்லை. ஆகவே இது போன்ற புத்திசாலித்தனமான ஆளுமையின் ராசிக்காரர்களுக்கு புதிய ஆண்டின் புதிய மாதம் என கொண்டு வரும் உங்கள் வேலை அல்லது தொழில் ஏற்பட மாற்றத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது இப்பொழுது உங்கள் எண்ணத்தில் தோன்றும். குடும்பத்தில் சில மாற்றங்களை காண்பீர்கள். குறிப்பாக குழந்தைகளிடம் சில மாற்றங்களை காண்பீர்கள். உங்கள் பணியிடத்திலும் நீங்கள் மாற்றங்களை காண்பீர்கள். உங்கள் எதிர்கால நலன் கருதி பண விஷயத்திலும் நீங்கள் சில மாற்றங்களை காண்பீர்கள் அல்லது ஏற்படுத்தி கொள்வீர்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் அதில் நீங்கள் வெற்றிக்கு முயற்சிக்கலாம். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒற்றுமையாக அல்லது சிக்கி தவிப்பதை நீங்கள் உணரலாம். அத்தகைய சூழ்நிலையில் வாழ்க்கைக்கு புதிய திசையை தரும் எண்ணம் உங்கள் மனதில் வரக்கூடும். நீங்கள் எந்த சிறப்பு முடிவுகளையும் பெறாத பழைய விழிகளில் இருந்து தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் புதிய வேலை மற்றும் முறைகளில் கவனம் செலுத்துங்கள். வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புவோருக்கு இந்த நேரம் நன்றாக இருக்கும். ஜனவரி மாதம் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில் மகிழ்ச்சியை தரும். ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஒரு சீரான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி பெறப்போகிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் நண்பர்கள் வகுப்பு தோழர்களை சந்தித்து ஒருவருக்கொருவர் பரிசு அல்லது பணத்தை கொடுப்பீர்கள். இந்த நேரத்தில் காதல் வாழ்க்கை பற்றி பேசும்போது உங்கள் இருவருக்கும் இடையே தொடர்ந்து சண்டை சில வரக்கூடும். உங்கள் துணைவியார் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இந்த நேரத்தில் எட்டாவது வீட்டின் அதிபதியான குருவுடன் சனி இணைந்திருப்பதால் உங்கள் பிரியமானவரை பற்றியும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். பொருளாதார அடிப்படையில் இந்த வாரம் நிலையற்றதாகவே இருக்கும். நிலுவையில் உள்ள சில பணிகளை முடிப்பது நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் புதிய திட்டங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடும். இரண்டாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டு புதனின் அதிபதி ஜனவரி இரண்டாவது வாரத்திற்குள் உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பார். ஜனவரி முதல் வாரத்தில் உங்கள் கடன் மற்றும் கடனை திருப்பிச் செலுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களிடமிருந்து சம்பாதிக்க வாய்ப்பில்லை என்றாலும் புதிய திட்டங்கள் தொடங்கலாம். நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால், குறிப்பாக நீண்ட கால முதலீட்டிற்காக அல்லது ஒரு சொத்தை வாங்கினால் சிறிது நேரம் காத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறது. இல்லை என்றால் நீங்கள் இதன் மூலம் பயனடைய மாட்டீர்கள். இதனால் உங்கள் கடன் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்கலாம். இது எதிர்காலத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கு பலன்களை தரும். ஜனவரி மூன்றாம் வாரத்தில் நீங்கள் பணம் செலுத்துவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். இந்த சிம்ம ராசிக்காரர் ஜனவரி மாதத்தில் சுகாதார பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். நீண்ட காலமாக ஏதேனும் ஒரு நோயின் பிடியில் இருப்பவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட நேர்மறையான மாற்றங்கள் காரணமாக அவர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். நோயை எதிர்த்து போராடுவதற்கான உங்கள் திறனும் வலிமையும் அதிகரிக்கும். நீங்கள் மனதளவில் வலுவாக இருப்பீர்கள் என்றாலும் ஆனால் நோய் வீடான ஆறாவது வீட்டான சனி அதிபதியும் எட்டாவது வீட்டான அதிபதியும் குருவின் இணைந்தால் நீங்கள் சில நோய்களில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் இப்பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணியிடச் சூழலை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள நீங்கள் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவதன் மூலம் பணிகள் வெற்றி காண்பீர்கள். இளம் வயது சிம்ம ராசி அன்பர்களின் காதல் உறவு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். உங்கள் மனதில் ஆசைகள் விட பாசம் அதிகம் இருக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமணமான தம்பதிகள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஆன்மீக பயணங்கள் சிலர் மேற்கொள்வீர்கள். திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண சுக்கரன் பூஜை சிறந்த ஒரு பலன்களை பெறலாம். இந்த மாதம் நிதிநிலையை பார்த்தோம்னா சிம்ம ராசி பற்றி இந்த மாதம் உங்கள் நிதிநிலை ஓரளவு சீராக இருக்கும். குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக செலவுகள் வந்து சேரும். வேலை மற்றும் தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணம் மூலமாகவும் செலவுகள் அதிகரிக்கும். கடன்கள் அடைப்பீர்கள். உங்களுக்கு தேவைப்படும் நிதி உதவிகளை உங்கள் தந்தையிடம் கேட்டு பெறுவீர்கள். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பெரிய அளவிலான அசௌகரியங்கள் இருக்காது. என்றாலும் சிறு சிறு வலி, வெட்டுக்காயம், கொப்பளங்கள் போன்ற உபாதைகள் வந்து போகும். அஜீரண கோளாறுகள் ஏற்படும்.
எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சத்தான உணவு, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி மற்றும் யோகா பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் தொழில் சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லலாம். குறிப்பாக கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவாக்க நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வுக்கான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் பொழுதுபோக்கு துறையில் அல்லது கலைத்துறையில் இருப்பவர் என்றால் வெற்றி உங்களை நாடி வரும். உங்கள் திறமை மற்றும் தலைமை வகிக்கும் திறன் காரணமாக உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிட்டும். தொழில் நிபுணர்கள் இந்த மாதம் உங்கள் திறமையை எல்லாம் வெளிக்காட்டி சிறப்பாக பணிகளை புரிந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் மற்றும் பாராட்டு கிடைப்பது கடினம். உங்கள் உயர் அதிகாரிகளே உங்களுடன் போட்டியிடும் நிலை இருக்கும். அதன் மூலம் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். தொழிலை விரிவாக்க நீங்கள் மேற்கொள்ளும் பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும். என்றாலும் சில தடைகளும் தாமதங்களும் காணப்படும். வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் காண சூரிய பகவானை காலையில் வணங்குவது மிகவும் சிறப்பு பலனை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் சவால்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் கனவுகளை நனவாக முடியாமல் நீங்கள் கவலை கொள்வீர்கள். இதனால் நீங்கள் உற்சாகம் இழப்பீர்கள். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் புத்திசாலித்தனமாக வெற்றிகளை காண இயலும். நீங்கள் அதிக கவனம் செலுத்தி படிப்பதன் மூலம் சிறந்த முறையில் வெற்றி காண்பீர்கள். பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு இது மிகவும் அனுகூலமான மாதமாக இருக்கும். சாதகமான கிரகங்களை இருப்பதன் காரணமாக பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வாழ்க வளமுடன்.